हेलो वनकम वेलकम टू स्प्राइट वणंगम गुड मॉर्निंग தமிழா வணக்கம் வரோன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா எனர்ஜியோட இருக்கேன் எஸ் இந்த சிறப்பான காலை வேளையில வந்து நம்ம அப்படியே ஒரு கதைக்குள்ள போவோம் ஆமா ஓகேங்களா ஒரு கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூம்ல வந்து மாணவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வாத்தியார் வந்து ஒரு கதை நான் வந்து சொல்றேன் இதோட பாதி வந்து சொல்லுவேன் மீதி வந்து யார் கண்டினியூ பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படி வந்து சொல்றேன் சரி ஓகே ஒரு படகு அந்த படகுல வந்து ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை மூணு பேரை வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து அந்த படகுல வந்து ஒரு ஓட்டை விழுந்துருது இந்த ஓட்டை வந்து விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து சாஞ்சிக்கிட்டே வருது அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் வந்து டக்குன்னு அவங்க ஒய்ஃபை வந்து கடலை தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்டுட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அவரே வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியும் பண்ணணுன்றதுக்காக அவங்க ஒய்ஃபை வந்து தள்ளி விட்டுறாரு இந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க எல்லாரும் வந்து ஆளுக்கணும்னு சொல்கிறாங்க இப்படி வந்து நீ பண்ணுவியா எனக்காக துரோகம் பண்ணுவியா அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் வந்து அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன் இந்த மாதிரி வந்து அமைதியாக இருக்க நீ ஏதாவது பதில் சொல்லு அப்படின்னும் பொழுது அவன் வந்து ஒரு பதில் சொல்கிறான் அந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம குழந்தைய வந்து ஆரோக்கியமாக வளர்த்துடணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஆச்சரியமாயிடுது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னேன் இதுதான் அவங்க சொன்னாங்கட்டு ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க என்னென்னு பார்த்தா அந்த பையனோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இது அவங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி படகுல போகும்போது இதே மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு எதுக்காக அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை தள்ளி விட்டாரு அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து நீச்சல் தெரியாது இந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய ஒரு நோயில் அந்த குழந்தை வந்து பிறந்துடுது அதனால என்னன்னா வளர்க்கறதுக்கு வந்து அப்பாவாவது உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு தான் நீச்சல் தெரியும் இந்த குழந்தை என்னால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா வந்து தள்ளி விட்டுட்டு தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து நிறைவு பெறுது இதுக்குள்ளே இருக்கிற அந்த லாஜிக் விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து தவற விட்டுடலாம் ஆனால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கேள்விப்படும் பொழுது அதுக்கு எப்படியுமே வந்து 2-3 ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும் இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை வந்து வேற பர்சன் வேற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே வேற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கும் வரும் நம்ம சந்திக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அன்றாடம் ஒரு விஷயத்தை வந்து நோக்கி தான் வந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கும்பொழுது தான் அந்த விஷயத்தோட நியாயமோ அந்த விஷயத்தோட உண்மைத்தன்மையோ வந்து புரியும் அதனால வந்து ஈஸியாக வந்து ஒரு நபரை ஜட்ஜ் பண்ணிடுறதும் இல்லை ஈஸியாக வந்து அவங்கள வந்து நம்ம ரேட் பண்ணிடுறதும் வந்து நம்ம கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது நிச்சயமா கரெக்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஸோ வல்லமைக்குள் பகுதியில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து உத்தான் பாதாசனம் இந்த உத்தான் பாதாசனத்தை நம்ம செய்யும்போது நம்மளுடைய அடி வயிறு நல்லா குறையும் நம்மளுடைய லோயர் அப்டமன் நல்லா குறையும் இது வந்து முதல் நிலை இரண்டாம் நிலை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லி 2 ஸ்டேஜ் இருக்குது 2 ஸ்டேஜுமே நம்ம இன்றைக்கி பார்ப்போம் முதல் ஸ்டேஜில் எப்படி பண்ணுவோன்னா ஃபுல்லாக படுத்துட்டு ஒவ்வொரு காலாக மேலே தூக்கணும் 45 டிகிரியில் அதுக்கப்புறம் 2 காலுகளை சேர்த்து வச்சு தூக்கணும் இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வயிறு தான் நம்மளோட வயசை காட்டி கொடுக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வயிறு எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஃபுல்லாக இப்படி உட்காந்துட்டு 2 கால்களை இப்படி நீட்டிட்டு ஃபுல்லாக அப்படியே படுத்துடணும் கீழே உங்களோட வலது காலை மேலே தூக்கணும் முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும் மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் கவுண்ட் பண்ணணும் எல்லாருமே இந்த யோகாவை செய்யும்போது இப்போ உங்களுடைய லெஃப்ட் லெக் இடது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் இப்போது 2 கால்களையும் சேர்த்து தூக்கணும் ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் மறுபடியும் ஒன்ஸ் மோர் போகலாம் முதல்லேருந்து உங்களுடைய வலது காலை 45 டிகிரியில் தூக்கணும் ரெடி 1 உங்களோட வலது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் அப்புறம் உங்களுடைய இடது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் இப்போ வந்து உங்களுடைய 2 கால்களை சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 2 கைகளும் உடம்போட்டி இருக்கணும் உங்களுடைய வலது கால் ரைட் லெக்கை மேலே தூக்குங்க 45 டிகிரி 1 2 3 4 5, 6, 7, 8, 9, 10. Relax. உங்களுடைய இடது கால். Left leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. இப்போ உங்களுடைய ரெண்டு கால்களை சேர்த்து பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. ரெண்டு தடவை சவுண்டா மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே எழுந்து உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த உத்தான் பாதாசனம், இந்த யோகாவை பேக் பெயின் இருக்கிறவங்க முதல்ல செய்யாதீங்க. பேக் பெயின் இருக்கிறவங்க படிப்படியாக தான் செய்யணும். படிப்படியானா முதல்ல ஒவ்வொரு காலாக மேலே தூக்கி 10 கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வாரம் செய்யுங்க. அதுக்கப்புறமா 2 கால்களை சேர்த்து வச்சுட்டு தூக்குங்க. இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய அடி வயிறு நல்லா குறையும். உங்களுடைய லோயர் அப்டமன் வந்து நல்லா குறையும். உங்களுடைய வயிறு தான் உங்களோட வயசை காட்டி கொடுக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்த யோகாவை நீங்கள் தினமும் பண்ணி வயிறே இல்லாத ஒரு ஆளாக ஃபிட்டாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து இன்றைக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வல்லமைக்குள் பகுதியில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டோம். நீங்கள் சொன்னதை ஞாபகம், இந்த பகுதியை பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எது நியாயம், நம்ம வழிக்கு எது சரிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம தான் ஒரு புது முயற்சி எடுக்கிறோம், நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கருத்து சொல்கிறதுக்குனே எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. ஜிம்முக்கு ட்ராக்ஸ் போட்டு கிளம்பி வர மாதிரி. ஆனால் அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டான விஷயத்தை பண்ணி வாழ்க்கையில் கற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு எந்த விதமான உடற்பயிற்சி இல்லை மனப்பயிற்சி வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு யாராவது ஃப்ரெண்டு கூட வரணும், இல்லை இவங்க போகிற இடத்துக்கு தான் நான் போவேன், இல்லை எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை இவங்க அதை குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கவே கூடாது. பர்சனலாக உங்களுக்கு எப்படி அது ஆப்டாக இருக்குங்கிறத பார்த்தா டிசிஷன் எடுங்க. என்ன கரெக்டாக வந்து சொன்னீங்க வரும். எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. நேற்று ஹைப்பர் டென்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஹைப்பர் டென்ஷனோட காஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான டிப்ஸும் நம்ம நேற்று கொஞ்சம் சொன்னேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அடுத்து நம்ம வேறு என்னென்னலாம் செய்யலாம், ஏன்னா இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நம்மளோட டெய்லி விஷயங்களில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க சால்ட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஆஃப் சால்ட், அதாவது லோ சால்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சோடியமோட லெவல் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகும். அதனால் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் சால்ட்டை கம்மி பண்ணுறது நல்லது. அதே விஷயமாக நம்ம பொட்டாசியம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட ஹைப்பர் டென்ஷனோட மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்க்கும் போது இந்த பேலன்ஸை நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழம். அண்ட் ஃபஸ்ட்டு திங், வாழைப்பழம் வந்து யூஸ்வலாக ஹைப்பர் டென்ஷனோ டயாபெட்டிஸோ கம்பைன் ஆகியே தான் வரும். ஸோ அதில் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பனானாவை நம்ம அவாய்ட் பண்ணலாம். வெறும் ஹைப்பர் டென்ஷன் மட்டும் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் ரிச் இன் பொட்டாசியம், எல்லோ கலர் டெலிஷியஸ் ஃபுட்டும் கூட. ஸோ இட் இஸ் ஹாப்பி டு டேக் பிகாஸ் நமக்கு வந்து ஒரு சூத்னிங் டயட். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் கண்டிப்பாக வாழைப்பழம் இல்லாமல் நம்மளோட ஃபுட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நம்ம அதிகமாக பனானா சேர்க்கும் போது அந்த பொட்டாசியம் வந்து இந்த சோடியம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர்மெலான். வாட்டர்மெலானில் அதிகமாக நீர் சத்து ஜாஸ்தி இருக்குது. 80% அதில் வந்து நீர் சத்து தான் இருக்குது. அடுத்தது பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர்மெலான தர்பூசணியை வந்து நம்ம சீசனல் டைமுன்றதை விட இந்த ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ரெகுலராக இதை டயட்டில் சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷரை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது குங்குமப்பூ, சாஃப்ரான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த குங்குமப்பூவை வந்து டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 2-3 இதழை வந்து அவங்க சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ரான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பால்லையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அவங்க பால் குடிக்கும் போது ஸ்கிம்டு மில்கை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது ஆடி நீக்கிய பாலை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு. அதில் சாஃப்ரானை சேர்க்கும் போது அது வந்து அந்த பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் அது வந்து அந்த பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணாமல் அவங்களோட ஹார்ட்டோட ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணுற தன்மை வந்து அதில் உண்டு. அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டொமேட்டோ தக்காளி வந்து இட் இஸ் இந்தியன் கார்னிஷிங் ஃபுட்னே சொல்லலாம். ஏன்னா தக்காளி நம்ம சமையலில் சேர்க்காம இருக்கவே மாட்டோம். இட் இஸ் அ காமன் திங் இன் த ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஸோ அதில் வந்து தக்காளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காபா அமினோ பியூட்ரிக் ஆசிட் அப்படின்ற விஷயம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதோட கன்ட்ராக்ஷனையும் மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல் லைகோபென் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் அ வெரி குட் ஏஜென்ட் ஃபார் த ஹார்ட். அது வந்து பிளட் வந்து பியூரிஃபை பண்ணி அவங்களோட ரத்த கொதிப்பை ரத்த அழுத்தத்தை அதிகமாக்காமல் அதை கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுட்டுன்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா வெயிட் ரிடக்ஷனுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது அவங்களோட வெயிட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணும், அதே நேரத்தில் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த ஃபுட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெண்டர் கோகோனட் வாட்டர், இளநீரை நம்ம வந்து ஒரு டையூரிட்டிக்காக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த அது மட்டும் இல்லை, அதில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இளநீர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு யூரின் அவுட்புட்டை நல்லா கொடுக்கும். ஸோ அது மூலயமா அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். இந்த இளநீரை வந்து பார்த்திங்கனாக்கா மத்தியான நேரத்தில் எடுத்துக்கிறது நல்லது. எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரக தண்ணி. ஸோ சீரக தண்ணியும் வந்து பார்த்திங்கனாக்கா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ டயூரிட்டிக். ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்களோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கும் போது அவங்களோட ஜீரண சக்தியும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட பிளட் ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் வரல அப்படின்றத சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்கள் 2-3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். என்னென்ன உணவை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறனோ அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக நான்வெஜ்ஜை குறைச்சே ஆகணும். எண்ணெயை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை வந்து குக்கிங்கில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ குக்கிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் இது கார்ன் ஆயில், ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி ஆயில்ஸை சீசனிங்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஊறுகாய். ஸோ எந்த ஒரு பொருளும் ஒரு நாள் தங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸோ கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு சேராது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் சால்ட் கண்டென்ட்டை கம்மி பண்ணுங்கள். இயற்கை உணவை எடுத்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்கன்றதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். Welcome back. இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. நெல்லிக்கனி அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஔவையார் அவங்க நண்பரான அதியமானுக்கு வந்து கொடுத்த அந்த கதை தான் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம். இன்ஃபேக்ட் அந்த கதையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டு அந்த சாகாவரம் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓரம் வச்சுட்டாலும் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம். காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெறும் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வந்து ஜூஸ் போட்டு வெறும்னே வந்து சாப்பிடுவாங்க. முதல்ல கொஞ்சம் வந்து சாப்பிட்றது கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் வந்து பழகி பாருங்களேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த டீடாக்சிஃபை பண்ணி வெளியில் தட்டுற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து அந்த நெல்லிக்கனிக்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன, நெல்லிக்காயை சாப்பிட வேண்டியதுன்னா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான், நெல்லிக்காய் சர்பத். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சை சாறு, புதினா, உப்பு. இப்போ பொதுவாகவே வந்து சர்பத் அப்படின்னா நம்ம அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சும்மா வந்து லெமன் ஜூஸ் போட்டு மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மின்ட் ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ ரொம்பவுமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்தலாம். இதில் பெரிய நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இஞ்சி, புதினா, எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இப்போ நெல்லிக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அதாவது வந்து ஒரு பீஸ் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ஒரு ஆப்பிளுக்கு சமம். ஆனால் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து யாருமே ப்ளைனாக சாப்பிட்ற பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஜூஸாக குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 நெல்லிக்காய் சாப்பிட்ற டைமிங்கு அந்த ஃபீல் எதுவுமே இருக்காது. நம்ம அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அது வந்து உள்ளே போயிடும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்பத் வந்து நம்ம அரைச்சிடலாம். நம்மளோட நெல்லிக்காய் சர்பத் தயாராகிடுச்சு. இதை வடிச்சிடலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் சர்பத் தயாராகிடுச்சு. இப்போ பொதுவாகவே வந்து சர்பத் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நன்னாரி சர்பத் தான் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு நெல்லிக்காயிலையும் ரொம்ப டேஸ்டியான சர்பத் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் இந்த பூரி பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒரு 10 to 11 வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா டைஜஸ்டிவான ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மதியானம் லஞ்ச் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நெல்லிக்காய் சர்பத் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்பத் சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். அது நெல்லிக்காய் அப்படிங்கிறதே சூப்பராக இருக்கும் இல்லையா? பொதுவாக வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நெல்லிக்காய் சர்பத்தே சும்மா ஸ்வீட்டோட உச்சத்தில் இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் ப்ளஸ் ஹெல்த்தியராக வந்து நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதை தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்க ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஒரு சிஸ்டம் சொசைட்டி எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு முதலாவது இடம் இந்த மாதிரி வந்து பெஸ்ட் மணி பெஸ்ட் மணி பெஸ்ட் இவர் பெஸ்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பெஸ்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணுறதுனாலே என்னவோ எல்லாருமே வந்து அந்த ஒரு பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நோக்கே ஓடுறதுனால வந்து சைடில் இருக்கிற நிறைய அறம் சார்ந்த விஷயங்களை தவற விட்டுறாங்க. கை மேலே பலன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். பட் கரம் சார்ந்து நம்ம யோசிக்கிறதோ அறம் சார்ந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற சொல்றதுக்காக வந்துட்டே இருக்காரு ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள். எப்படி அதை சொல்கிறாருங்க அதை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று உயில் எழுதியதனால் முதுமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு அது எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது, தன்னுடைய கணவனை இழந்த ஒரு தாய்க்கு அது எந்த அளவிற்கு உபயோகப்பட்டது என்பதை பார்த்தோம். உயில் எழுதாத காரணத்தினால் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிறது. உயில் என்பது வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை கடமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த சம்பவத்தை நான் பதிவு செய்கின்றேன். ஒரு மிகப்பெரிய என்ஜினியர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார். அவர் பணி நிறைவு 58 வயசில் நிறைவடைகின்ற சூழ்நிலையிலே ஒரு நாள் வந்து அவர் தன்னுடைய பணிக்காக அவருடைய ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் இறந்து போகின்றார். எதிர்பாராத விபத்து ஏற்படும் போது அந்த குடும்பமே ஆடி போய்விடும். காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை இதனை பார்த்திருக்கின்றேன். அதுவும் ஒரு குடும்பத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் சம்பாதித்து கொண்டிருக்கும் போது அவர் இறந்தார்னா அந்த குடும்பத்திற்கு வருகின்ற வருமானம் அப்படியே நின்றோம். பிள்ளைகள் திசை தெரியாமல் தவித்து போய்விடுவார்கள். எல்லாத்த விட பாதிக்கப்படுறவங்க மனைவியாக தான் இருப்பாங்க, அதுவும் அந்த முதிர் வயதில். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம இந்திய பெற்றோர்கள் எப்படி இருக்கோம்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் 15% கூட நமக்காக நாம் செலவு செய்து கொள்வதில்லை. வெளிநாட்டில் அப்படி இல்லை. இது கண்டிப்பாக நமக்காகவும் நம்ம வாழ வேண்டும். அதிகமாக பயணிக்கலாம், மனைவியை அழைத்து கொண்டு பல இடங்களை பார்க்கலாம், சமூக சேவைக்கு ஓரளவுக்கு நாம் நம்மால் இயன்றதை செய்யலாம். இதெல்லாம் செய்கிற பொழுது நம்முடைய சொத்து, நம்ம சம்பாதிச்ச சொத்து யாருக்கு எவ்வளவு போகணும், யாருக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி வைக்க வேண்டிய உயிலுங்கிறது வந்து ஒரு பெரிய கடமை. இதை நாம் யாருமே அறியறதில்லை, அறிந்தாலும் செய்கிறதில்லை. ஏன் செய்கிறதில்லைன்னா நமக்கு இறப்பு வராது, நம்ம 100 வயசுக்கு மேலே இருப்போம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அது தப்பு. நீர்க்குமிழி போன்றதடா வாழும் காலம் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியறதில்ல. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சரியான நிலை வரும்போது நம்முடைய சொத்துக்களை நம் உயிலாக எழுதி வைக்க வேண்டும். இந்த என்ஜினியர் அதை செய்யலை, அவருக்கு அந்த மாதிரி எதிர்பாராத விபத்து வரும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கறதில்ல, அது மாதிரி அவரும் எதிர்பார்க்கலை. ஆனால் அவர் எழுதி வைக்காதனுடைய விளைவு நிறைய சொத்து. தாய் வந்து மூத்த மகனோட ஒரு பெரிய பங்களாவில் குடியிருக்கிறாங்க. மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 இளைய மகன்கள் 2 பேரும் திருமணமாகி தனித்தனியாக இருக்கிறாங்க. இந்த பெரிய மகன் என்ன பண்ணுறான், அப்பா சம்பாதிச்ச சொத்தை 4ஆக பிரிக்கணும், 3 பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பங்கு, அதை அவங்கவுங்க எடுத்துக்கணும். 4ஆவது பங்கு தன்னுடைய தாய்க்கு. தன்னுடைய தாய் தன்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த முழு பங்கையும் அந்த சொத்து எனக்கு தான் வேணும், அந்த குடியிருக்கின்ற வீடு உட்பட. இதில் மற்றவர்கள் வந்து பாகம் கேட்கக்கூடாது என்பது அவனுடைய கருத்து. நடுப்புற இருக்கிறவங்களாம் பேசி பார்க்குறாங்க, பஞ்சாயத்துலாம் நடக்குது, யாருக்கு சொல்கிறதையும் யாரும் ஒத்துக்கல. அந்த 2 பையன்களும் எல்லா சொத்தையும் 3ஆக தான் பிரிக்கணும், 3 பேர் தான் எடுத்துக்கணும், அம்மாவுக்கு சொத்து வேண்டியதில்லை, அம்மாவை எல்லோரும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து, 2 பேருங்கிறத விட 2 பேருடைய மனைவியும் மருமகள்கள் 2 பேரும் தன்னுடைய கணவன்மார்களை வழக்கம் போல் தூண்டிவிட்டு 2 பேரும் நீதிமன்றத்திற்கு சென்று விடுகிறார்கள். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா அது அந்த தகப்பன் சம்பாதித்த தகப்பன் இறந்து போய் உயில் எழுதி வைக்கப்படாத சூழ்நிலையிலே இந்த சொத்து மனைவி வேணால் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிள்ளைகள் யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருந்தால் கூட நீதிமன்றத்திற்கு வழக்கு போய்விட்டால் அந்த சொத்தை அந்த நேரத்தில் யாருமே விற்கவோ வாங்கவோ முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த அம்மாவும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. நான் ஏற்கனவே கூறியபடி இந்த இந்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம், தான் சொத்தை பிள்ளைங்களுக்கு விரும்பினா கொடுக்கலாம், விரும்பலைன்னா கொடுக்க வேண்டாங்கிற சட்டம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி வழக்குக்கெல்லாம். இவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டதுனால யாருமே உபயோகப்படுத்த முடியாமல், உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த வழக்கு முடிவதற்கு எத்தனை காலங்கள் ஆகும் என்று, அமைதியாக இருந்த குடும்பம் நீதிமன்ற வளாகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பணமே இல்லை. இந்த பையனுங்க கஷ்டப்படுறது கூட ஓரளவுக்கு அர்த்தத்தோடு அவங்க தாங்கிக்க முடிஞ்சு, எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த தாயினுடைய நிலைமை இவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் கூட மிகவும் பரிதாபமானதாக ஆகிவிட்டது. இந்த சொத்து நமக்கு வருமா வராதாங்கிறதுல பெரிய பையனும் சரியாக கவனிக்கிறதில்ல, மருமகள் சரியாக கவனிக்கிறதில்ல, சொத்தை கொடுக்கல கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி. கடைசி வரை சிரமப்பட்டே அந்த ஏழை தாய் இறந்து போனாள். இதை நான் எதுக்கு சொல்கிறேன், பணம் எவ்வளோ இருந்தாலும் ஏழை தானே, தனக்கு கடைசியில் செலவு பண்ணுறதுக்கு எதுவும் கிடைக்கலன்னா. இருக்கும்போதும் வாழலை, பிள்ளைங்களுக்காகவே உழைக்கிறாங்க. தன்னுடைய கணவன் இறந்த பிறகு அந்த சொத்தை தான் அனுபவிக்க முடியல. அத்துணை சொத்தையும் கணவன் தேடி இருந்தாலும் அதை காப்பாற்றியது அந்த முதுமை தாய் தான். இதை வந்து அனுபவிக்க விடாமல் கெடுத்தது அந்த பிள்ளைங்க. இது மிகப்பெரிய பாவம் என்றே கூறுவேன். நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, உயில் கண்டிப்பாக எழுதணும், அது நம்முடைய கடமை. எப்படி எழுதணும், அது என்னமோ பெரிய உலகமாக கஷ்டமான விஷயம் இல்லை. உயில் எழுதுறதுன்னா நல்ல நம்பிக்கையான நாணயமான ஒரு வக்கீல் தேவை. தான் சம்பாதிச்ச சொத்தை யார் யாருக்கெல்லாம் போகணுங்கிறத தெளிவாக அந்த உயிலில் எழுதி வச்சிடலாம். ஐயோ உயில் எழுதிட்டால் அது பிள்ளைங்களுக்கு போயிடுமெல்லாம் வாழும்போது நாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இறப்புக்கு பிறகுதான் அந்த உயிலில் எழுதப்பட்டவை அமலில் வரும். அது வரைக்கும் அது ஒரு பேப்பர் தான், இறந்த பிறகு தான் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வேல்யூ. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. உயில் எழுதணுன்னா நல்ல மனநிலையில் நல்ல உடல்நிலையில் இருக்கும்போதே உயில் எழுதிவிட வேண்டும். இல்லைன்னா வயசான காலத்தில் முடியாத நேரத்தில் ரேகை வச்சு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பின்னால் அதை கொஸ்டின் பண்ணி கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயில் எழுதும்போது அதில் உள்ள தேதி, எந்த தேதியில் எழுதுகிறோம், எந்த மாதத்தில் எழுதுகிறோம், எந்த வருஷத்தில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடணும். உயில் வந்து பாண்டு பேப்பரில் தான் எழுதணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. எதில் வேணாலும் எழுதலாம், பேனாவில் வேணாலும் எழுதலாம், டைப் வேணாலும் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி இருக்கிற சட்டம். அதே மாதிரி உயில் எழுதும்போது ஒவ்வொரு பேப்பர்லேயும் யார் உயில் எழுதுகிறாங்களோ அந்த பேப்பர் எழுதி முடிக்கிற அந்த பக்கத்தில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் கையெழுத்து போடணும். உயில் எழுதும்போது 2 பேர் நம்பிக்கையானவர்கள் நாணயமானவர்கள் ரெஸ்பெக்டபிள் டூ இன்ஹாபிடன்ஸ் ஆஃப் தட் லொக்காலிட்டி அப்படின்னு இருக்கும். அங்கே உள்ள ஒரு மரியாதையானவங்க ரெண்டு பேர், உண்மை பேசுகிறவங்க ரெண்டு பேர் அதில் இருந்தால் கையெழுத்து சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அது வேணும். இந்த உயிலை லாக்கரில் வைக்கலாம், நம்பிக்கையான நாணயமான வக்கீலில் இருந்தால் ஒரு காப்பியை அவங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம், நம்ம ஒரு காப்பியை வச்சுக்கலாம். இந்த உயில் எழுதும்போது ஒரு ரெவின்யூ ஆஃபீஸர் சொத்தினுடைய அந்த 4 எல்லைன்னு சொல்லுவாங்க அதை குறிப்பிடுவதற்கும் சர்வே நம்பர்லாம் குறிப்பிடுவதற்கும் எந்த சொத்து யாருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிற மாதிரி அதில் எழுதிடணும். இப்படியாக அந்த உயில் எழுதும்போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் டு பி அடாப்டட்னு இருக்கும் அதை அதன்படி கரெக்டாக எழுதி வைத்து விட்டோமே ஆனால் நமக்கு பிறகு நம்ம மனைவிக்கு ஒரு பணம் கொடுக்கணும், மனைவிக்கு தான் இந்த சொத்து, பிள்ளைங்க அதை அடித்து பிடிங்கக்கூடாது, மனைவி இறந்த பிறகு அது பிள்ளைகளை அடையலாம், என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதி வச்சிடலாம். அந்த மாதிரி எழுதி வச்சுட்டா இது போன்ற தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விட முடியும். இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தோடு சேர்த்து வைக்கிற சொத்தே அந்த பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்துவதோ அந்த பிள்ளைகளினுடைய நிம்மதியை குலைப்பதோ அந்த பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு காரணமாகவோ அது இருந்து விடக்கூடாது. நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குடும்பத்தில் பெற்றோர்கள் சொத்து சேர்க்கிறதுல எடுத்துக்கிற அக்கறையை யாராருக்குன்னு பிரித்து கொடுக்கறதில்ல, உயில் எழுதி வைக்கிறதில்ல எந்த அக்கறையும் எடுத்துக்காதனால எத்தனையோ குடும்பங்கள் நீதிமன்ற படியேறி அந்த சொத்தை எதையுமே அனுபவிக்காமல் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். எல்லாத்த விட முக்கியமாக தனக்கு பிறகு தன்னையே நம்பி இருக்கின்ற தன்னுடைய மனைவி அவள் இருக்கின்ற காலம் வரை வாழ்வதற்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு அவளுக்கு வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முதிர்ந்த வயதுடைய கணவன்மார்களும் நினைத்து இப்போதாவது சொத்துக்களை பிரித்து உயில் எழுதிவிட்டு நமக்கும் இறப்பு உண்டு என்றது முன்னாடியே உணர்ந்து நாம் செய்வோமே ஆனால் நமக்கு பிறகு குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களை ஓரளவுக்காவது குறைக்க முடியும். நன்றி, வணக்கம், நாளை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட சூப்பர் ஸ்பீச்சை இன்றைக்கும் எங்ககிட்ட கண்டினியூ பண்ணி பேசினதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறம் சார்ந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம எதெல்லாம் முக்கியமாக நினச்சிட்டு இருக்கோம் பட் எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னாருன்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான லைஃப் லெசன்ஸ் இல்லையா? நீங்கள் நிறைய விஷயத்தை கூகுள் பண்ணி கற்றுக்கலாம், இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறது, இதோட தியோரி என்ன இதோட ப்ராக்டிக்கல் என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான அறம் சார்ந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு எக்ஸ்பர்ட் மட்டும்தான் நம்மளால் நேரடியாக கற்றுக்க முடியும். கூகுள் பண்ணி என்னதான் காகுல் பண்ணாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காத பாடமாக நம்மளுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்களை. நம்மளோட குட் மார்னிங் தமிழா சொல்ல ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி துளிகள்ல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காத்துட்டு இருக்கு. நம்மள கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு நியூஸ் காத்துட்டு இருக்கு. அடேங்கப்பா, எதுவுமே யோசிக்காமலும் நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பைன் ஆப்பிள் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரல் ஆயிட்டு இருக்காரு. என்ன அது அப்படிங்கறத பார்க்கலாம். செய்தி துளிகள்ல செய்தி சொல்வீங்க பாத்தீங்க, ரைம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்படிதாங்க, ஏதாவது ட்ரெண்டிங் நியூஸ்ன்னு சொல்றாங்க, ஏதோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் நல்லா ஜிகி ஜிகின்னு பூ போட்ட சடெல்லாம் போட்டுட்டு ஒரு கொரியன் ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ ஆப்பிள் பென், ஐ ஹாவ் அ பைன் ஆப்பிள் பென் அப்படின்னு பாடுறாருங்க. அது அப்படியே வேற லைஃப் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவரை வச்சு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்க வெர்ஷன்ல அவரோட பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கங்னம் ஸ்டைல் மாதிரியா இருக்கு. எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் கிரேசியா இருக்கு. நீங்களும் போயிட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆப்பிள் பைன் ஆப்பிள் பென் அப்படின்னு போட்டீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வெர்ஷன் இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டை சுத்தி வர நம்மளால பார்க்க முடியும். எதுக்கு சொல்ல வந்தானா எதுக்குமே இல்லைங்க. இப்போ எதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது எனக்கே புரியல, நீங்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரியான ஃபன்னியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கொட்டி கிடக்கு. நம்ம தேடி தேடி படிக்கணும் போல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா படிக்காமலே கிளாஸ் டாப்பர் வர்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூல் டாப்பர் வர்றதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஸ்டேட் டாப்பர் வந்திருக்கிறா ஒரு பொண்ணு, ஆனா இத்தனைக்கும் படிக்கவே இல்லை. சரி, என்னப்பா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல ஸ்டேட் டாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லையா. ஒரு பேப்பர் ஃபுல்லாக மூவி நேம்ஸாக எழுதியிருக்காங்க, இன்னொரு பேப்பர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயட் துளசிதாஸோட பேரை கிட்டத்தட்ட 100 தடவை எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா யாரோ சில எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பேப்பர்ஸை கரெக்டான ஆன்சர் ஷீட்ஸ்க்கு மாற்றி வச்சிருக்காங்க. இதனால அந்த அம்மா டாப்பர் ஆகிட்டாங்க, ஆனாலும் இப்போ சிக்கிக்கிட்டாங்க. அதனால இப்போ யார் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னோட தமிழ் வாத்தியாரும் இருக்காரு, திருவள்ளுவர் தானே எல்லாத்து குரலையும் எழுதினாரு. அவர் ஏதோ ஒரு அதிகாரத்தில் வந்து क्वेश्चन கேட்டிருந்தார். நான் ஆனா ஏதோ ஒரு அதிகாரத்துல வந்து திருவள்ளுவர்ல திருக்குறள் தான் எழுதினேன். ஆனால எனக்கு ஒரு மார்க் கூட போடாம விட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க வந்து அன்னிக்கே அந்த குரல் கொடுத்துக்கணும் வருண். அப்படி தான் வந்து நானும் யோசிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னொரு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்லாம் வந்து பொறுப்பே இல்லாம இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேயே நிறைய விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால தான் கண்ட்ரியில வந்து இன்னும் நிறைய கடன் ஏறிட்டே போகுது அப்படினு சொல்றாங்க. பட் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கறத அமெரிக்கன்ஸ் புரிஞ்சிக்கவே இல்ல போல இருக்கு. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஹெல்த் பாலிசிஸ்லாம் வந்து நம்ம ஊரோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படினு சொன்னால வந்து அங்க இருக்க பீப்பிள்க்கு அத பத்தின அவேர்னஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எஜுகேட்டட் அண்ட் வெல் இன்ஃபார்ம் பீப்பிள் அப்படினு சொல்றாங்க. ஆனா இந்த அவங்க ஊர்ல இருக்க அடல்ட்ஸ் பெரிய மனுஷங்களால பெருசா வளர்ந்த குழந்தைங்களால வந்து பாத்தீங்கன்னா 7.1 பில்லியன் லாஸ் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காக்கு போன 2015ல. அது ஏன்னா அவங்க வயசுக்கு போட வேண்டிய வேக்சின்ஸ்லாம் வந்து போடாம பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல ஒரு ஹோல் செட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒரே மாதிரியான இப்போ நம்ம ஊரில் போலியோலாம் வருது இல்லையா, அதே மாதிரி ஒரே மாதிரியான நோய்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதனாலேயே அவங்களுக்கு அந்த மெடிக்கல் கேருக்காக செலவு பண்ணி 7.1 பில்லியன் முயல்திட்டாங்களாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, ஸோ அவேர்னஸ் இருக்குன்னு சொல்ற இடத்துலயே இப்படின்னா சரி ஓகே. அதுக்கடுத்து நம்ம எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கு தேடி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து கைண்ட்னஸ் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற இல்ல கைண்ட்னஸ்லாம் இருக்கு. அது ஒரு செல்ஃபி எடுத்து அப்படியே போட்டு போம்ல நம்ம ஐ அம் சோ கைண்ட் ஐ அம் சோ கைண்ட். சோ ஆனா அந்த மாதிரி இல்ல, இது கொஞ்சம் உண்மையான கைண்ட்னஸ் தான். இப்போ ரீசன்ட்டா வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் வரும். இந்த சமயத்துல தான் என்ன ஆகிருக்குன்னா இங்க ஒரு குளோபல் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதுக்காக வந்து ஒரு பாகிஸ்தானி கேர்ள் இங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து இந்தியன் பீப்புள் மத்தியில வந்து நிகழ்ந்துட்டே இருக்கு. நான் ஒரு பாகிஸ்தானி கேர்ள், என்ன மாதிரி வந்து இங்க பாகிஸ்தானிஸும் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுக்குலாம் வந்து இங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும், என்ன மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கேர் டேக் பண்ணுவீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ரொம்ப இன்ஸ்டன்ட்டா வந்து அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த பார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாட்டுக்கு தான், எங்களுடைய பொண்ணுங்களுக்கு வந்து கிடையாது, நீங்க எல்லாம் என்னோட பொண்ணுங்க மாதிரி, நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. உடனே அந்த பாகிஸ்தானி கேர்ள் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து கிளாப் பண்ணியிருக்காங்க. பேசுறது வந்து சுருக்கமா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உருக்கமா இருக்கணும் மக்களுக்கு. அந்த அளவுக்கு முக்கியன்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளால எதுவும் கொடுக்க முடியலாம் கூட பரவாயில்ல, ஒரு கைண்ட் ஸ்பீச்சே வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் கூல் ஆக்கிறோம் அப்படின்னு கைண்டான ஒரு ஸ்மைல் கூட போதும் மற்றவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் திரை தான் உங்களுக்காக இப்போ காத்துட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த நாள் ரொம்ப பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கைண்டாக வந்து ஆரம்பிங்க. இதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது. திருப்பி நாளைக்கு வரப்போகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமி ஆன் குட் மார்னிங் தமிழா.